பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிற இன்றைக்கான தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:12-13. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 13:14 பார்க்கலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்று பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்றி கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறந்துவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்பே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தார். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். ரொம்ப நகைச்சியான ஒரு காரியம். முழு ராத்திரியும் பேதுருக்காக மாற்றி விட்டு ஒரு கூட்டம் ஜெபித்தது. அவன் சிறைச்சாலையிலிருந்து கத்தர் வீட்டை எடுத்து கொண்டு வர வேண்டும் என்று. பாருங்கள், கத்தர் கதவை திறந்தார். முதலாம் காவலி, இரண்டாம் காவலி கோட்டையின் பெரிய கதவையும் திறந்து அவனை வெளியே கொண்டு வந்து சொப்பனம் கண்டது போல் இருந்தது. கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றும் பொழுது அப்படி கொண்டு வந்து கத்தர் மாற்றி வீட்டு கொண்டு வந்ததால் இருந்துகிறார். ரோதி ஒற்றி கேட்கால் பேதுரு சத்தத்தை கேட்டு பேதுரு வந்துட்டார் சொன்னா நம்மள பிதட்டுகிறான்னு சொன்ன. இவ்வளவு ராத்திரியும் முழுசும் ஜோ பண்ணிட்டு போய் சொல்ற பிதட்டுறேன்றாங்களே விசுவாசிகளை பாருங்க. இவ்வளவு நேரம் ஜோ பண்ணி என்ன பிரயோஜனம்? விசுவாசம் இல்லையே. அதை விட ஒரு கொடுமையான காரியம் தெரியுமா? பேதுருடைய தூதனாய் இருப்பான். அழகாய் சொல்லுகிறது பாருங்கள், என்ன அழகாய் சொல்கிறார் பாருங்கள். அவருடைய தூதனாய் இருக்கலாம். தூதன் கதவை தட்ட மாட்டார். பூட்டப்பட்ட அறையாக இருந்தாலும் வந்து நிற்பார். தூதன் கதவை தட்டி நிற்பாரா? அவருடைய தூதனாய் இருக்கலாம். புரிந்து கொள்ள தெரியாத தன்மையுடைய ஒரு கூட்டத்தார். ஆனால் முழு ராத்திரியும் ஜபிக்கிறார்கள். முழு ராத்திரியாக உட்கார்ந்து போராடி ஒரு மனுஷனுடைய விடுதலைக்காக ஜபிக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அப்படிதான் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மையில் இருக்கிறோம். இதுவும் ஒரு வெளிச்சம் தான். நம்ம கண்ணுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். எப்பவுமே அடிக்கடி தேவ சமூகத்தில் என்னை தாழ்த்தி முத்தமிட்டு தேவனை பார்த்து முத்தமிட்டு சொல்கிறேன், ஆண்டவர் எந்த விஷயத்தையும் என் கண்கள் குருட்டாட்டம் ஆகிடக்கூடாது, என் கண்கள் மறைக்கப்பட்டு விடக்கூடாது, என் கண் கணிக்கும் போடுவீராக, கண் திறக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நிற்பீராக, எந்த விஷயத்திலும் கர்த்தர் எனக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மறைச்சிடக்கூடாது அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? வெளிச்சத்துக்கு மேல் வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு போக வேண்டுமே தவிர, வெளிச்சத்து மேல் வெளிச்சத்துக்கு நேராக நடத்த வேண்டுமே தவிர, எந்த இடத்திலும் கண் குருட்டாட்டம் பண்ணி மதியினமாய் இம்மெச்சுருட்டியாய் முதிர்ச்சியற்றவனாய் ஆவிக்குரிய வாழ்க்கையை பின்வாங்கி போய் விடக்கூடாது என்பதிலே கருத்தா இருக்க வேண்டும். கண் திறக்கப்பட்டவன் சொல்வான், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு சோத்திரம். கண் திறக்கப்பட்டவன் சொல்வான், கத்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும், எல்லாவற்றிலும் அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. கண் திறக்கப்பட்டவன் சொல்வான், கிறிஸ்துவின் நன்மை விட்டு நீ பிரிப்போனால் உபத்திரமோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ மரணமானாலும் துரைத்தனங்களானாலும் தேவதூதர்களானாலும் சரி, கத்தராக இயேசு கிறிஸ்துவின் வைக்கிற அன்பை விட்டு ஒன்றுமென்னே பிரிக்க மாட்டாது. கண் திறக்கப்பட்டவன் சொல்வான், கத்தருக்கு சோத்திரம், அவரை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இன்றைக்கு உங்கள் கண்களை திறப்பாராக, திறப்பாராக, திறப்பாராக. ஓ க்ளோரி டு காட். சிறையிருப்பை மாற்றுகிற நாள் இந்த நாளா இருக்கட்டும். உங்கள் ஜபத்திற்கு விசுவாசிகள் பதில் கொடுக்கிற நாள் இந்த நாளா இருக்கட்டும். எஸ், எத்தனை நாட்களை ஜபித்தீர்களோ தெரியாது, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களுக்கு செய்கிற அற்புதம் இந்த நாளா இருக்கட்டும். டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட், ரிசீவ் இட். கண்களை திறப்பாராக, அதிசயத்தை காண வைப்பாராக, சிறையிருப்பை மாற்றுவாராக, ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.